சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள். சென்டர் நம்மளுடைய 2021க்கான நியூ இயர் நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நீங்க உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரும் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க. உங்க அனைவருக்குமான பிரத்யேக பொது பலன்களை அனுப்பிச்சிருந்தேன். அதையும் கேட்டுட்டு எனக்கு நீங்க நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க, மிக்க நன்றி. இப்போ நம்ம பிப்ரவரி மாசத்துக்கான பொது பலன்கள், ஒவ்வொரு எண்களுக்குமான பொது பலன்களை பார்க்க போறோம். 1ஆம் தேதியில் ஆரம்பித்து 31ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் வரைக்குமான இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை பார்க்க போறோம். இந்த பலன்களை பார்க்கும் உங்களுக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஹெட்லைன்ஸை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும் போது உங்களுக்கான பிரத்யேக பொது பலன்கள், ஏன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண் இதெல்லாம் கவனித்து அதற்கான ஒரு சிறு விளக்கத்தை என்னால் உங்களுக்கு அனுப்ப முடியும். சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நல்ல ஒரு அனுகூலமான மாதமாகவே இது உங்களுக்கு அமைய போகுதுங்க. நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய, இது வரைக்கும் நீங்கள் செய்துகிட்டு இருந்த முயற்சிகளுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இது இருப்பதற்கு எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. இப்போ நான் சொல்லிட்டு இருந்த உங்களுடைய தேதி 6, 15, 24, இது எல்லாமே சுக்கிரன், அதாவது 15 நாளும் 1+5 = 6, 24 நாளும் 2+4 = 6. இது இல்லாம இந்த மாசத்திற்குனே ஒரு எண் உங்களுக்கு வந்து அதனுடைய ஆதிக்கம்ங்கிறது இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு 6, 2, 2021 இது எல்லாத்தையும் கூட்டி வரக்கூடிய இரட்டைப்படை எண்ணையும் ஒன்றோட ஒன்று நீங்கள் கூட்டிங்கன்னா 4ஆம் எண் வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த 4 அப்படிங்கிற எண் வந்து ராகுவை சேர்ந்தது. அது வந்து நல்லதே உங்களுக்கு, உங்களை பொறுத்த அளவுக்கு அது வந்து ஒன்றும் தவறு பண்ணிடாது, உங்களுக்கான ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறதையும் உருவாக்கி தரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய உங்களுடைய முயற்சிகளை வந்து இடைவிடாமல், ஏற்கனவே நீங்கள் செய்துக்கிட்டு இருந்த உழைப்பை காட்டிலும் இந்த வருஷம் இன்னும் கூடுதலாக உழைப்பை கொடுங்க, உங்களுக்கு அதற்கான ரிசல்ட், உங்களுக்கான பலன் வந்து அபரிதமாக இருக்கும், டபுள் பங்காகும் உங்களுடைய பலன்கள். அதனால் தாராளமாக வந்து இந்த மாதம் வந்து புதிதாக ஏதாச்சும் தோங்கணுன்னாலும் நீங்கள் தோங்கலாம், ஏதாச்சும் ஒரு முக்கிய நபர்களை போய் சந்திக்கணும்னாலும் சந்தித்து உங்களுடைய வேலைகளை முடித்து கொள்ளலாம். எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போது, குறிப்பாக வந்து கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு மாதமாக இருக்க போகுது. இவ்வளோ நாள் வந்து ஒரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அழைப்பு வரும், அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு விசிட்டிங் கார்டு, ஒரு டோக்கன் உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்து தாராளமாக முன்னேறி போவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே பிரகாசமாக உங்களுக்கு கிடச்சிரும். மகளிரை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய சேமிப்புகளுக்குரிய ஒரு நல்ல ஒரு காலமாக இது இருக்குங்க. அவங்க வந்து இதுவரைக்கும் அவங்க ஏதாச்சும் ஒரு பணம் வந்து அவங்க வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த காலங்களில் அவங்களுக்கு வந்து அது வந்து ரெட்டிப்பாக திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. மாணவர்களுக்கும் இது உகந்த ஒரு மாதமாகவே இருக்குது. ஏதாச்சும் புதுசாக ஒரு கோர்ஸ் சேரணும், இன்னொரு ஏதாச்சும் ஒரு புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தாராளமாக அவங்க வந்து இந்த மாதம் வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். அது அவங்க படித்து முடிக்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் இந்த மாதம் அவங்கள வந்து வழி நடத்தணும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல மாதமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவுகளை மட்டும், முக்கியமான முடிவுகளை மட்டும் நீங்கள் இந்த ஒரு மாதம் மட்டும் தள்ளி வைங்க, அடுத்த மாதத்தில் அதற்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த முடிவை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது அது உங்களுக்கு அனுகூல பலன்களையே உண்டு பண்ணுங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுடைய பிறந்த தேதியை வைத்து மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன். இதில் வந்து கூடுதலாக நிறைய எண்கள் சம்மந்தப்படும், பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பிறப்பு நேர கிரக நிலைகள், உங்களுடைய பெயர் எண், இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த பிப்ரவரி மாதம். இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கான ஒரு ஒரு பாதிப்பையோ அல்லது தாக்கத்தையோ ஏற்படுத்தும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய பிறந்த தேதி, பெயர், உங்களுடைய பிறப்பு நேரம், இது மூன்று தகவல்களையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா
உங்களுக்கான ஒரு சில பொது குறிப்புகளை நான் வந்து பிரத்யேகமாக நான் கொடுப்பேன். அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஒரு சில வியூவர்ஸ் டைரெக்டாகவே அதை நீங்கள் கமெண்ட்டில் போட்டுறீங்க, அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு நேரடியாகவே வாட்ஸ்அப்க்கு அனுப்பும்போது உடனடியாக அதற்கான பதில் உங்களுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தேதிகள் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். அதை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த மாதத்தில் 6ஆம் தேதி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரொம்ப பெஸ்டான ஒரு நாளாக இருக்கும். அந்த நாளில் ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு விஷயம் துவங்கிறது, அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, தங்கம் வாங்குறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்கோங்க. பண வரவுக்குமான ஒரு நல்ல சூழ்நிலைகளை அது உருவாக்கும். அதே போல் 24ஆம் தேதி ஏதாச்சும் வந்து ஒரு கோயிலுக்கு போகணும், குடும்பத்தோடு வெளியில் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நல்லபடியாக நடந்தேறக்கூடிய நாள். அதனால் குடும்பத்திற்கு மன மகிழ்ச்சியும் இறைவனுடைய அருளாசிகளும் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். அதையும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஒவ்வொரு பிரத்யேக தேதிகளுக்குன்னு சொல்லி நான் சொல்லி தான் நான் அதை கொடுக்குறேன். எந்தெந்த கிரக ஆதிக்கத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்போவே ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலையும் 2 எண்கள் சம்மந்தப்பட்டிருக்கும். ஒன்று வந்து பிறந்த தேதியாகவும் மற்றொரு எண் வந்து பிறந்த தேதியின் கூட்டு எண்ணாகவும் சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த பிறந்த தேதியின் கூட்டு எண்ணையுமே நீங்கள் மனசில் வச்சு அதற்கான பலன்களையும் போய் பார்த்துருங்க. இப்போ உதாரணத்திற்கு இப்போ 3/1/2021 வச்சுக்கோம். இதில் 3ங்கிறது குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது, 3ஆம் எண். அதனுடைய கூட்டுத்தொகை அந்த எண்ணுமே வேலை செய்யும். இப்போ உங்களுடைய பிறந்த தேதியில் எப்படி இதை நம்ம செக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருஷம் எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 3/1/2021 அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் ப்ளஸ் போடுங்க. வரக்கூடிய டோட்டலையும் ஒன்னோட ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சிங்கிள் டிஜிட் வருது இல்லையா, அதோடைய இன்ஃப்ளூயன்ஸும் உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ இந்த 3/1/2021 சொன்னதோடைய கூட்டுத்தொகை வந்து சூரியனுடைய ஆதிக்கத்தில் வருதுன்னு வச்சுக்குவோம். அந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்குட்பட்ட அந்த எண்ணிற்குமான பலன்களையும் நீங்கள் போய் பார்க்கணும். 3+1+2+0+2+1 எப்படி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 3+1 4, அதே மாதிரி 2+0+2+1 வந்து 5 வரும். ஸோ 4+5 9, செவ்வாயின் ஆதிக்கம் 9ங்கிற இந்த நம்பருக்கும் நீங்கள் போய் பார்க்கணும். இதுதான் கான்செப்ட். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில் இந்த 2 எண்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த 2 எண்களுக்குமான பலன்களும் கலவையாக சேர்ந்து நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த 2 எண்களுக்குமான தன்மைகளும் பார்த்துக்க சொல்கிறேன்.